A can complete a piece of work in 25 days. B can complete the same work in 30 days. They work on alternate basis. Starting with A, both A and B follow this pattern for 5 days and then leave the work. How many days will B finish the remaining work? So A 25 days, B 30 days. அப்ப total work வந்து இதோட LCM 150 இருக்கும். Aோட efficiency 6, Bோட efficiency 5. Alternate basisல வேலை பார்க்க போறாங்க. So first day starting with A. அதனால first day வந்து 6 work பார்ப்பாங்க. Second day வந்து B வேலை பார்ப்பாரு, 5 work பார்ப்பாரு. So ரெண்டு நாள்ல 11 வேலை பார்ப்பாங்க. போத் ரெண்டு பேருமே இதே பேட்டர்னை 5 நாள் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஃபோர்த் டே வந்து ஒரு 11 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஃபிஃப்த் டே ஏ மட்டும் வேலை பார்க்கும், 6 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ 5 டேஸில் டோட்டலாக 28 ஒர்க் வந்து முடிச்சிருக்கும். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? ரிமைனிங் ஒர்க் 150லேருந்து 28 மைனஸ் பண்ணால் 122. ஸோ இந்த 5 நாளுக்கு அப்புறம் ஏ வந்து வேலையை விட்டு போயிடுறாரு, பி மட்டும்தான் வேலை பார்க்கும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் ஒர்க் 122, பியோட எஃபிஷியன்சி 5. அப்போ இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் மாற்றினா 24 2/5 தான் நமக்கு ஆன்சர். இஃப் 3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காட் தீட்டா? ஸோ 3 சைனுக்கு எஸ்ன்னு போட்டுக்கிறேன், மைனஸ் காசுக்கு சீன் போட்டுக்கிறேன். டிவைட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த வேல்யூ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. காஸ் தீட்டா இந்த பக்கம் வந்துடும், அப்போனா 2 காஸ் தீட்டா. சைன் தீட்டா இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ எப்போ சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் சேமாக இருக்கணும்னா தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி இருந்தால் மட்டும்தான். ஸோ அப்போ காட் 45ஓட வேல்யூ 1. இதுதான் நமக்கு ஆன்சர். இஃப் 7b மைனஸ் 1/4b இஸ் ஈக்குவல் டு 7, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 16b ஸ்கொயர் ப்ளஸ் 1/49b ஸ்கொயர்? ஸோ இப்போ இந்த இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இங்கே இருக்க 4 வந்து இங்கே போயிருக்கோம், இங்கே இருக்க 7 வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 7b மைனஸ் 1/4b இஸ் ஈக்குவல் டு 7 இருக்குது. இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம 4/7 மல்டிப்ளை பண்ணோம். ஏன் அந்த 4/7? இந்த இடத்துல 7b இன்ட்டு 4/7 டிவைட் பண்ணால் தான் இந்த 7 கேன்சல் ஆகும், நமக்கு இந்த இடத்துல 4b வரும். ஸோ அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு 16b ஸ்கொயர் வரும். அதே மாதிரி அந்த பக்கம் 1/4b இன்ட்டு 4/7. ஸோ லிட்ரலி இங்கே இருக்க வேல்யூவை அப்படியே திருப்பி போட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இது மேக்ஸிமம் சம்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா 4b மைனஸ் 1/7b இஸ் ஈக்குவல் டு 4 வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா ரெண்டு பக்கமும் 16b ஸ்கொயர் ப்ளஸ் 1/49b ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 × 4/7 இஸ் ஈக்குவல் டு 16 வரும். 4 ஸ்கொயர் 16. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸில் இருக்க வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போனா 16 + 8/7, இதை நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112 + 8/7 ஈக்குவல் டு 120/7 தான் ஆன்சர். வாட் வில் பி த ரிமைண்டர் வென் 265 power 4081 ப்ளஸ் டிவைடட் பை 266? ஸோ இப்போ 5 ஒரு வேல்யூ இருக்குது, இதை நம்ம 9 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதோட ரிமைண்டர் வந்து 5 தான் இருக்கும். இதோட ரிமைண்டர் 5 தான் இருக்கும். 9 ஒரு வேல்யூ இருக்குது, அதை 5 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு இதோட ரிமைண்டர் 4 வரும். ஸோ நியூமரேட்டரோட டினாமினேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட ரிமைனிங் தான் ரிமைண்டர். அதுவே டினாமினேட்டரோட நியூமரேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மேலே இருக்க வேல்யூ தான் நமக்கு ரிமைண்டர். ஸோ அதே டைப் சம்மு தான் இந்த சம்மு. 265 power 4081, மேலே பவர் என்ன வேணால் இருந்துட்டு போகுது.
ப்ளஸ் 9 ஹோல் டிவைட் பை 266. இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 265 பவர் 4081 டிவைட் பை 266. இந்த பேஸும் இந்த பேஸும் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கா? டினாமினேட்டரை விட நியூமினேட்டரோட வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ இது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுதான் ரிமைண்டர். ஸோ மைனஸ் 1 இதுதான் நமக்கு ரிமைண்டர். அதே மாதிரி இந்த பக்கம் 9 டிவைட் பை 266 வரும். ஸோ இதோட இது கம்மியாக இருக்கா? ஒருவேளை அதாவது இது வந்து நெகட்டிவ் ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ரிமைண்டர் நெகட்டிவ் ரிமைண்டர்னு ரெண்டு இருக்குது. 5/9 சொன்னோன்னா, ஸோ இந்த 5ன்றது பாசிட்டிவ் ரிமைண்டர். இதுவே இதில் வந்து 5ல் வந்து 9 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்கா? ஸோ -4 பண்ணிக்கிட்டால் இது வந்து நெகட்டிவ் ரிமைண்டர். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பெரிய நம்பராக இருக்குது, அதனால் நான் இங்கே வந்து நெகட்டிவ் ரிமைண்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து சின்ன நம்பராக இருக்குது, ஸோ அதனால் பாசிட்டிவ் ரிமைண்டர் எடுத்துக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் எடுக்கிறப்ப நமக்கு ரிமைண்டர் வந்து டோட்டலாக 8 வருது. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் ஃபாலோயிங் 2 டிஸ்கவுண்ட் ஸ்கீம்ஸ், பை 3 கெட் 4, பை 5 கெட் 6 ஃப்ரீ, விச் ஸ்கீம் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? ஸோ இந்த மாதிரி சம்ஸில் எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், 3 வாங்கினா 4 ஃப்ரீ. அப்போ மொத்தம் அவங்களுக்கு எவ்வளோ கையில் கிடைக்கும்? 7 பொருள் கிடைக்குமா? இதில் எது ஃப்ரீயாக கிடைக்கும் அதுதான் டிஸ்கவுண்ட். ஸோ 4×100 பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ இப்போ இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 57 பர்சன்டேஜ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைப்புக்கு. செகண்ட் டைப்புக்கு வந்து டோட்டலாக 11 பொருள், இதில் 6 ஃப்ரீ. அப்போ 600 போட்டிங்கன்னா 55 பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ பெட்டரான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து ஆப்ஷன் ஏ, இதுக்கு தான் கிடைக்கும். அஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி, அ பர்சன் ட்ராவல்ஸ் 120 கிலோமீட்டர் ப்ளஸ் அட் 80 கிலோமீட்டர் பெர் ஹவர், நெக்ஸ்ட் 100 கிலோமீட்டர் அட் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், அண்ட் கம்பேக்ஸ் அட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அட் 75 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பர்சன் த்ரூ அவுட் த ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 120 கிலோமீட்ரு, நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்ரு, அடுத்து போன ரூட்லேயே அப்படியே திரும்பி வந்திருக்காரு. ஸோ அப்போ 120 ப்ளஸ் 100 ப்ளஸ் ஒரு 220, மொத்தமாக அவர் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து 440. ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ். நமக்கு அப்போ டோட்டல் டைம் தெரிஞ்சாதான் நம்மளால் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 120 டிவைட் பை 80 போட்டால் ஒரு டைம் கிடைக்குமா? அது வந்து என்ன வரும்? 3/2 வரும். 100 டிவைட் பை 40 வந்து 5/2 வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட், கம் பேக் டு ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்படின்னா 220 டிவைட் பை 75 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதோட ஃப்ராக்ஷன் வந்து 44/15 வரும். இதை மட்டும் தனியாக ஆட் பண்ணால் 8/2, 4 ப்ளஸ் 44/15. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப 60 ப்ளஸ் 44 104/15 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 440 டிவைட பை 104 டிவைட பை 15. இந்த 15 வந்து மேலே மல்டிப்ளை ஆயிடும். ஸோ அப்போ இதை வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்ப 26, இது 110, 11×15 1650 டிவைட பை 26. இதை இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணால் 8/2 டிவைட பை 13 வரும். 13×6 78, 78னா இங்கே ஒரு 4. 13×3 வந்து 39. ஸோ ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 63.46 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற சம்ஸ் தான். நீங்கள் கால்குலேஷனில் நல்லா கரெக்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். காஸ் தீட்டா சிக்கல் டு ரூ 3/2. இப்போ தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ இதில் அப்படியே டைரெக்டாக போட்டுக்க வேண்டியதுதான். காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 3/4 இன்டூ டென் 30யோட வேல்யூ 1/3. 3 கேன்சல், 1/4. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசட், ஏசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இசட், விச் ஆர் த ஃபாலோயிங் கண்டிஷன் நெசசரி ஃபார் ஆங்கிள் ஏபி அண்ட் ஏபிசி எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு கான்க்ரூவன்ட்.
கான்க்ருவன்னா சேமாக இருக்குது, சிமிலர்ன்றது ஒரே ரேஷியோவில் இருக்குது, கான்க்ருவன்னா சேமாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இப்போ நமக்கு வந்து சீன் ட்ரையாங்கிள் தீட்டா, அப்போனா இசட் ட்ரையாங்கிளும் தீட்டாவா இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏசின்ற சைடு ஈக்குவல் எக்ஸ் இசட்ன்ற சைடு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எது காங்க்ருவன்ட் வந்து கண்டிஷன் நெசசரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஆங்கிளுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்க சைட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இந்த பிசியும் ஒய் இசட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து காங்க்ருவன்ட். இந்த ஏபியும் ஒய் இசட்டும் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. இந்த ஆங்கிளுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைட்லேயும் இருக்க ஆங்கிள் வந்து சாரி சைடு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சேமாக இருக்கணும். இது 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர்னால் இதுவும் 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். An electronic store owner allows 2 successive discounts, 20% and 25% on each item. Store has a reward point scheme which enables the customer to get free shopping worth 0.10 on every 1 reward point credited to the customer's account on a previous purchase from a store A. A customer decides to buy a laptop which is marked at 72,000. What will be the net selling price if he has a 2,850 rewards point to his credit? Question da paaka perusu but simple, onnum illa. நீங்கள் அப்போலோவில் இப்போ மாத்திரை வாங்க போய் மாத்திரைலாம் வாங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் இருக்குது சார், இதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்கவுண்ட்டு தான். ஸோ இவர் வந்து 72,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வாங்க போகிறாரு. அங்கே அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் கையில் 2,850 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் 0.01, ஸோ 2,850 × 0.01 அப்படின்னா 285 ரூபா இன்னும் அவருக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அதுதான் கணக்கு. ஸோ அப்போ மொத்தம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 72,000 ரூபா. இங்கே வந்து 20% டிஸ்கவுண்ட் போக 80% இருக்கும், அப்புறம் 25% டிஸ்கவுண்ட் போக 75% இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றக்காக இப்படி எழுதுனேன், இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் வந்து இதை 4/5, 3/4 எழுதிக்கலாம். ஸோ 4 கேன்சல், 5 டேபிள் அடித்தா 14,400 வரும், இன்டூ 3 பண்ணால் 40,320 வரும். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இங்கே வந்து நெட் செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. அது என்னென்னா இந்த 285 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 42,915 வரும், 42,915 தான் நமக்கு நெட் செல்லிங் ப்ரைஸ். த பிரசன்டேஜ் ஆஃப் ரஹீம் இஸ் 5 times த பிரசன்டேஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர் சவிதா. 7 years ஃப்ரம் நவ் ரஹீம் வில் பி 3 times அஸ் ஓல்ட் அஸ் சவிதா. வாட் இஸ் த பிரசன்டேஜ் ஆஃப் ரஹீம்? ஸோ ரஹீம், சவிதா, இப்போ அந்த டாக்டரோட வயசு 1 வச்சுக்குவாங்க, ரஹீமோட வயசு வந்து 5 இருக்கும். 7 வருஷம் கழிச்சு ப்ளஸ் 7 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னா இப்போருந்து 7 வருஷம் கழிச்சு சவிதாவோட ஏஜ் 1 இருந்துச்சுன்னா இது வந்து இவரோட ஏஜ் 3 இருக்கும். ஸோ இதை நான் வந்து ரேஷியூவில் எடுத்துக்கிறேன், இந்த ஏஜை வந்து ரேஷியூவில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்னா, பேசிக் ஃபார்மில் கூட டைம் ஆகும். ஸோ இந்த சவிதாக்கும் ரஹீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். 4, 1 to 5 இருக்க டிஃப்ரென்ஸ் 4, 3 to 1 இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம சேம் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது, அப்போ இங்கே 4 ஆகணும்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ரேஷியோ நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 5:1 இருக்கிற ரேஷியோ 6:2 மாறும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நமக்கு சேமாக இருக்கும், இங்கேயும் 4 இங்கேயும் 4. அப்போனா இந்த பக்கம் இருக்க டிஃப்ரென்ஸும் நமக்கு சேமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 1 பார்ட்டு தான் நமக்கு 7 இயர்ஸ். அப்போ
ரஹீமோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. அப்போ ஃபைவ் பார்ட் எவ்வளோ இருக்கும், 35 இயர்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து 10 to 20 seconds இந்த சம போடுறோம். அந்த ஷார்ட் கட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. 15 centimeter லாங் பர்பன்குலர் இஸ் ட்ரான் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் டு இட்ஸ் 40 centimeter லாங் கார்ட், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது சர்க்கிளு, இந்த சர்க்கிளில் ஒரு கோடு போட்டால் இதுதான் கார்டு, ஏபின்னு வச்சுக்கோம். இதோட லென்த் வந்து 40, இந்த ஏபின்றது தான் கார்டு. ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இதுலேருந்து ஒரு பெர்பன்டிகுலர் வரைஞ்சிக்கிட்டோம், இதோட லென்த் வந்து 15 centimeter. இந்த பெர்பன்டிகுலர் இந்த கார்டை எப்படி பிரிக்கணும், சேமாக பிரிக்கும். ஸோ இப்போ இது 40 அப்படின்னா இங்கே 20, இங்கே 20 பிரிக்கும். அப்போ இங்கேருந்து இந்த சென்டர்லேருந்து இந்த கார்டை தொடுறது வந்து நமக்கு ரேடியஸ். ஸோ இந்த 15 20 3 3,4,5 ட்ரிப்ளட், ஆல்ரெடி முன்னாடி ஒரு சம்மில் சொல்லியிருப்பேன். இதை 3 மல்டிப்ளை பண்ணால், சாரி இதை 5 மல்டிப்ளை பண்ணால் 15:20:25 கிடைக்குமா? ஸோ ஆல்ரெடி இங்கே 15 இருக்குது, இங்கே 20 இருக்குது, அப்போ இதோட வேல்யூ 25. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிப்ளட்டோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும், நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ட்ரிப்ளட் தெரிஞ்சால் ஈஸியாக போடலாம். ஸோ 25 தான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஏபிசி பிக்யூ ஆர் பிஏ டூ காங்குரன் ட்ரையாங்கிள் சச் தட் ஆங்கிள் ஏ அண்டு பி இஸ் ஈக்குவல் டு 90 degrees. இஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு 13 centimeter, பிஆர் இஸ் ஈக்குவல் டு 5 centimeter. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் நான் ஏன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகுதுன்னா அதை 90 degrees கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பி கியூ ஆர் இது ரெண்டுமே 90 degrees. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பிசியோட வேல்யூ 13, பிஆரோட வேல்யூ 5. இதுவும் ட்ரிப்ளட் தான், 5,12,13. ஸோ இந்த ட்ரிப்ளட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு. ஸோ அப்போ இங்கே 90 degrees ஆங்கிள்னால் இந்த லென்த்தும் சேமாக இருக்கும். அப்போ இது 5, இதுவும் 5 இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிளுக்கும் இந்த பக்கமும் சேமாக தான் இருக்கும். அப்போ இந்த வேல்யூவும் சேமாக தான் இருக்கும், 5, 12, 13. அப்போ இதுவும் 12 தான் இருக்கும், இது 13 இருக்கும். இங்கே ஏபியோட வேல்யூ தான் கேட்குறாங்க, ஏபியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர்.